வணக்கம் நண்பர்களே, இது டைம் பாஸ் வித் ராஜ். அண்ணா யூனிவர்சிட்டி டான்செட் எம்பிஏ எம்சிஏவுக்கான ரீஃபண்டிங்கான ப்ரொசீஜர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து என்னென்னா, நம்ம நிறைய பேர் வந்து காலேஜ் எடுத்திருந்திருப்போம், எடுத்துகிட்டு வந்துட்டு சில பேருக்கு வேணான்ட்டு இருந்திருப்போம், அல்லது சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா எந்த காலேஜஸுமே வந்து சூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ நம்ம அமௌண்ட்டுக்கான ரீஃபண்டிங் ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து என்னென்னா பலரோட கேள்வியாக இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா டிஎன்எம்பிஏ எம்சிஏ வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் ஃபைலாக. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா ரெக்வஸ்டேஷன் லெட்டர், அதாவது என்ன ஃபார்மெட்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸோடு அனுப்பணும் அப்படின்ற லெட்டரையும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நெல்ஜி ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், வாங்க பேசலாம். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியிலேருந்து வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னென்னா த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ரெக்வஸ்டிங் டு ரீஃபண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட் kindly fill the name, application number, transit register number, bank account details and college allotted details in the refund requisition letter and send it following address through postal or courier or in personal before 31-1-2021 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி டூ அட்ரஸ் வந்து த செக்ரட்டரி தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் 2020 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடாகம் ரோடு கோயம்புத்தூர். இதில் வந்து என்னென்னா அலாங் வித் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் அல்லது வேறு ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் அக்கௌண்ட் பேங்க் பாஸ்புக் ஸ்பெசிஃபைட் இன் த ரெக்வஸ்டேஷன் லெட்டர். இப்போ வந்து என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா பேங்க் பாஸ்புக் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட வந்து வைக்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து என்னென்னா இப்போது பேங்க் பாஸ்புக் இருக்கிறதுல, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து என்ன உங்களோட அக்கௌண்ட்டோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜை கூட வந்து இதில் வைக்கலாம். அதே மாதிரி ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் இஃப் த கேண்டிடேட் ரிசீவ்டு அலாட்மெண்ட். சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா காலேஜ் சூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. சிலர் வந்து என்னென்னா காலேஜ் சூஸ் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆகியிருந்திருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதில் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா வந்து என்னென்னா அதுலேயும் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ரெக்வஸ்டேஷன் லெட்டர்னே கொடுத்துருக்காங்க, ரீஃபண்ட் ரெக்வஸ்டேஷன் லெட்டர்னே கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்கன்னா அப்படின்னு என்னென்னா ஃப்ரம் அட்ரஸ், அது உங்கள் அட்ரஸ் இன்க்ளூடிங் ஃபோன் நம்பரோடு வந்து தெளிவாக எழுதிருங்க. சப்ஜெக்ட் அதே மாதிரி டூ அட்ரஸ் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். அதே மாதிரி சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா இனிஷியல் டெபாசிட் ஃபீஸ் ரீஃபண்டிங் ரெக்வஸ்டிங். ஸோ வந்து என்னென்னா நீங்கள் வந்து பிசி எம்பிசினா வந்து என்ன 5300 பே பண்ணியிருந்திருப்பீங்க. அதே இது எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து என்னென்னா 1300 பே பண்ணி எவ்வளோ பே பண்ணிக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க. அதை பே கொடுத்துட்டு அது போக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டிரான்செட் ரெஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி வந்து என்னென்னா அது போக உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், பேங்க் பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் வந்து என்னென்னா கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா உங்களோட ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி ப்ரூஃபோ அல்லது வந்து என்னென்னா பேங்க் பாஸ்புக்கோ, ஸோ அந்த அனக்சரியில் என்க்ளோஸ் பண்ணி என்னெல்லாம் வந்து கொடுக்க சொல்லிக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக நீட்டாக கொரியர் பண்ணி அட்ரஸ்ஸை வந்து மிஸ் ஆகாமல் வந்து கரெக்டான அட்ரஸில் போட்டுட்டு உங்களோட ஃப்ரம் அட்ரஸையும் வந்து என்னென்னா தெளிவாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து என்னென்னா கரெக்டாக ரீச் ஆகும். நான் எகெயின் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்டாக கொடுங்க, அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம், உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் இதையெல்லாம் கொடுக்க, அதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு கொடுங்க. உங்களோட லெட்டர் ரிசீவ் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு மாதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்து உடனே ரீஃபண்ட் ஆகுமான்னு நினைக்காதீங்க, ஏன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் த்ரூ பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதம் அந்த மாதிரி வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குறத வந்து சென்ட் பண்ணதை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துங்க. நீங்கள் என்ன லெட்டர் எழுதிக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து என்னென்னா அது தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா சொல்லணும்னு நினச்சது. ஸோ இது வரைக்கும் வந்து ரீஃபண்டிங்காக கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த லெட்டரையும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையும் பார்த்துட்டு அது என்ன கொடுத்துருக்குது அப்படின்றத தான் நானும் சொல்லியிருந்துக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்கள். ஸோ லெட்டரை வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக அனுப்புகிறத வந்து கரெக்டாக அனுப்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.